அடோ சாந்தா வாங்க வாங்க என்ன ரொம்ப நாள் ஆச்சு அண்ணா நாலு கிலோ பிரியாணி பேக் பண்ணுங்க இன்னைக்கு வீட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உன் பிரியாணிய பத்தி சொல்லிருக்கேன் அதனால அவங்க டேஸ்ட் பண்ணணும் மாமா ஆ சாந்தா அக்கா இப்பவே பேக் பண்றேன் கூடவே சாலட் அப்புறம் சட்னி கூட வச்சு கொடுக்குறேன் பிரியாணி சூடா இருக்கு உங்க ரிலேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் நீங்க பண்ற பிரியாணி யாருக்கு யாருக்குதான் பிடிக்காதுன்னா சொல்லுங்க இவங்க கிஷன்கடுங்கிற ஊர்ல இருந்த மதன்லால் இவர் அந்த ஊர்ல பிரியாணி செஞ்சு வித்துட்டு இருந்தாரு இவரு பண்ற பிரியாணி சாப்பிடற எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சொல்லும்னா அவருக்கு டெய்லியும் நல்ல லாபம் ஆனா திருவிழா டைம்ல ரொம்ப நல்ல லாபம் வரும் இதே மாதிரி நாட்கள் போச்சு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து மதன் எண்ணிட்டு இருந்தான் அட இப்பதான் கடையில இருந்து வந்த அதுக்குள்ள கணக்க பார்க்க ஆரம்பிச்சுட்ட வாங்க பொறுமையா அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் எதுவோ அதை கணக்க பாக்கலாம் லலிதா இந்த சம்பளத்துல நாம நல்ல வாழ்க்கைய வாழ முடியாது இல்ல இல்ல இந்த பிசினஸ் எப்படியாச்சு நாம அதிகமாக்கணும் இப்ப மதன் ஏதோ ஒன்னு பேசிட்டு செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு வரவெல்லாம் அதிகம் பண்ண ஆரம்பிச்சான் அதனால அவன் கடையில வாங்கின நல்ல அரிசிக்கு பதிலா ரேஷன் கடையில வாங்கின சீப்பான அரிசிய கலந்துட்டான் அட அண்ணா இந்த அரிசி கொஞ்சம் ரொம்ப சின்னதா இருக்க போலயே அப்புறம் ரொசியை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அட இல்ல ரமேஷ் அண்ண அரிசி அதே தான் அப்புறம் இவ்வளோ கம்மியா உங்களுக்கு கம்மியா எங்கேயோ பிரியாணி கிடைக்காது அடா அது அது இல்லப்பா நீங்க பண்ற பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த நாள்ல கூட அவளுக்கு லாபம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போகல அத பார்த்து அவன் ரொம்ப கவலையா இருந்தான் அப்புறம் அவன் பணத்தை மிச்சம் பண்றதுக்காக பிரியாணி கூட கொடுத்துட்டு இருந்த சலாடி சட்னி ஸ்டாப் பண்ணிட்டான் இதே மாதிரி நாட்கள் போச்சு ஒரு நாள் ஏதோ வேலைன்னு சிட்டிக்கு போயிருந்தான் வரும்போது காட்டு வழியா அவனோட வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான் அப்ப எதையோ அவன் பார்த்து ஆதிவாசிங்க நாயை புடிச்சு சமைக்கிறத பார்த்தான் அவங்க நெருப்புல வேக வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க அத பார்த்த மதன்லால் அவங்க கிட்ட போனான் நீங்க என்ன பண்றீங்க நாயை சுட்டு சாப்பிடுறீங்க ஆமா நாங்க ஆதிவாசிங்க சாப்பிட ஒன்னும் கிடைக்கலன்னா நாங்க இந்த நாயை தான் சுட்டு சாப்பிடுவோம் ரொம்ப ருசியா இருக்கும் நீங்க சாப்பிடுறீங்களா ஓ இல்ல இல்ல நீங்களே சாப்பிடுங்க மார்க்கெட் சிக்கன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எல்லா காசும் அதுலேயே போயிடுது நான் எதுக்கு பிரியாணியில் நாயை போட்டு கொடுக்கக்கூடாது ஜனங்க கறி சாப்பிட்டா அதுவே அவங்களுக்கு போதும் அது கோழியாக இருந்தா என்ன நாயாக இருந்தால இதை யோசிச்சுக்கிட்டே மதன்லால் காட்டு வழியாக அவங்க வீட்டுக்கு போனான் ஏதோ ஒரு எலும்பு துண்டை போட்டு நாயை இழுத்துட்டு வந்தான் அதை வெட்டி எடுத்துட்டு வந்தான் மறுநாள் அதுலேயே பிரியாணி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்தான் அதை சாப்பிட்டுட்டு ஒரு வாடிக்கையாளர் சொல்கிறான் அடா மதனண்ணே வந்து பிரியாணியில் ஒரு ஒரு எக் பீஸ் கூட இல்லவே இல்லையா அதை மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டு கூட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அடா உங்களுக்கு டெய்லியும் லெக் பீஸ் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை பண்ணதை நீங்கள் சாப்பிடுங்க அப்பாங்க அங்கே சாந்தா வந்தாங்க ஆ வாங்க வாங்க சாந்தா ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க என்ன பண்ணுறது மதனண்ணா இப்போ எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இப்போ நான் டெய்லி வந்து பிரியாணி சாப்பிட முடியாது சரி நீங்க ரெண்டு கிலோ பிரியாணி கொடுங்க அப்போ மதன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் கம்மி செலவு பண்ணி லாபம் அதிகமா ஆக்கிட்டான் அந்த பிரியாணி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவ பொண்ணுங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வந்தது தெரிஞ்சிச்சு வருதுமா கொண்டாங்க ஐயைய ஏதோ ஒரு வாசனை வருதே நான் அதை போய் திருப்பி குடுக்கணுமே சாந்தா பிரியாணிய பவுல்ல போட்டுட்டு வெளியே போயிட்டா அப்போ ஒரு ஆதிவாசி அந்த பிரியாணி எடுக்க வரா உனக்கு கண்ணு தெரியலையா இப்படி வந்து இடிக்க வர மன்னிச்சிருங்க ரொம்ப நாட்களா பசியல இருக்கேன் சாப்பிடல உங்ககிட்ட சாப்பிட்டதாச்சு இருந்தா குடுக்குறீங்களா இந்த பிரியாணி உனக்கே குடுக்கறேன் காசு கொடுத்து வாங்கினதுக்கு தூக்கி எறியாம இவங்கிட்ட கொடுத்து சாப்பிட வச்சிடலாம் எனக்கு புண்ணியமாச்சு கிடைக்கும் சரி இந்த சிக்கன் பிரியாணி சாப்பிடு சிக்கன் பிரியாணியா எனக்கு அந்த சிக்கன் பிரியாணி கொடுக்குறீங்களா உங்க மனசு ரொம்ப ரொம்ப பெரிய மனசு அந்த பிரியாணியை எடுத்து வாயில போட்ட உடனே அவன் என்ன சொன்னான் நீங்க என்னமா சொல்றீங்க நாய் பிரியாணி எனக்கு கொடுத்துட்டு நீங்க இது கோழி பிரியாணின்னு சொல்றீங்க என்ன சொல்ற நீ நான் ஒரு ஆதிவாசி காட்டில் எதுவும் கிடைக்கலன்னா நாயை பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவோம் அதனால எனக்கு நல்லா தெரியும் இதுல போட்டது நாய் கறி தான் இதை கேட்ட சாந்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவன் வீட்டுக்கு போற வழியில மதர் நாள் வீட்டுக்கு போறப்ப நாய கொண்டு கோணிப்பையில போட்டு கொண்டுட்டு வந்தான் அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வச்சு மறைச்சி வெட்டிட்டு இருப்பான் சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க பிரியாணில நாய வெட்டி போட்டு ஐயோ கடவுளே உங்களுக்கு வெக்கமால இதை பண்றதுக்கு வாயை மூடு வியாபாரம்னா முன்னப்பின இருக்கதா செய்யும் இன்னைக்கு கூட நாய் பிரியாணி தான் வித்துட்டு வந்திருக்கேன் இங்க பாரு எனக்கு எவ்வளவு லாபம்னு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி நிறைய கூட்டம் வந்துட்டாங்க அடு எவ்வளவு கஷ்டமர் வந்திருக்காங்க அவங்களுக்கு அந்த பிரியாணி ரொம்ப புடிச்சு போச்சு போல அதுக்குதான் வீட்டு வரைக்கும் வந்திருக்காங்க இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல உங்களுக்கு நாளைக்கு தான் கிடைக்கும் உங்களுக்கு நாளைக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்கும் சிக்கன் பிரியாணியா இல்ல நாய் பிரியாணியா அட சரியா சொல்றாங்க அவங்க உன் கையில பிரியாணி சாப்பிட்டு காலையில இருந்து எனக்கு வாந்தியோ வாந்தே எனக்கு ஜுரம் விடவே மாட்டேங்குது அண்ணா இங்க கொஞ்சம் வாங்க அந்த ஆதிவாசிய பார்த்து மதலால் ஷாக் ஆயிட்டான் எவனை இப்பவே போலீஸ்ல போட்டு கொடுத்துடலாம் எவனை எப்படியா விடக்கூடாது கூடாது போய் கலவளம் பண்றேன் அப்ப மதனை கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்ப எல்லாரும் அப்போ லலிதாங்க வந்து அவர் புருஷன் பண்ண எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டான் முதல் நாள் அவன் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டான் அவனுக்கு புத்தி வந்துருச்சு அவன் எல்லாத்துக்கிட்டையும் மன்னிச்சிடுங்கன்னு கேட்டான் ஊர்ல உள்ள எல்லாரும் பார்த்து அவங்க பாவம்னு மன்னிச்சு விட்டுட்டாங்க அவனோட பேராசனால அந்த கடையெல்லாம் லாஸ் ஆயிட்டு அவன்கிட்ட இருந்த கடையும் போயிடுச்சு இவன் அப்படி பண்ணனால யாருமே அவன் கடைக்கு போய் வாங்க விரும்பல இது ஜெக்கி பக்கோடவோட கதை ஜெக்கியோட வைஃப் ஆகிய சீமா மற்றும் ஜெக்கி பக்கோடாவை வித்துட்டு இருந்தாங்க அவங்க பக்கோடானா ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு வாட்டி பக்கோடா சாப்பிடறதுக்கு வர அவங்க மறுபடியும் மறுபடியும் வருவாங்க பக்கோடா சாப்பிடுங்க பக்கோடா சுடு சுடு பக்கோடா வெங்காய பக்கோடா உருளைக்கிழங்கு பக்கோடா வாங்க ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் வருவீங்க ராஜு மற்றும் அவரோட ஃப்ரெண்ட் ஆகிய தின்கருக்கு பக்கோடா சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது அதனால அதே ஏரியால இருக்கிற ஃபேமஸ் ஆனகிய ஜெக்கு பக்கோடா கடைக்கு போய் சாப்பிடுறாங்க நாம இப்ப சரியான நேரத்துக்கு போறோம் இல்லனா ஜக்கியோட கடைக்கு போறதுக்கு முன்னாடியே எல்லா பக்கோடாவும் விட்டு தீந்திருக்கும் இன்னைக்கு போன உடனே பக்கோடா சாப்பிட போறேன் ஜக்கியோட கடையில பச்சை மிளகா பக்கோடா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் அதை என்னன்னு சொல்றது ஒரு நாள் என் மனைவி என் கூட சண்டை போட்டிருந்தா அவளுக்காக நான் ஜக்கியோட கடையில இருந்து பக்கோடா வாங்கிட்டு போனேன் அட ராஜுனா என்னன்னு சொல்றது அது அவ்வளோதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி என்கிட்ட குரலை உயர்த்தி பேசவே இல்லை இப்போலாம் சண்டை போடுறதே இல்லை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அதுக்கப்புறம் அந்த ஜக்கி பக்கோடா கடைக்கு வந்துடுறாங்க பார்த்தா அங்க நிறைய ஜனங்க கியூல நின்றுட்டு இருந்தாங்க அட தின்கரண்ணா இன்னைக்கும் நம்ம ஒன்றும் லேட்டா வந்துடலையே பாத்தீங்களா ஜக்கியோட கடைக்கு வெளியில எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அப்படின்னு யோசித்துட்டு கடைக்கு பக்கத்துல போய் பாக்குறாங்க பார்த்தா

விட்டுருங்க தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்ன விடுறதா உன்ன மாதிரி ஒரு கேவலமான பக்கோட விக்கிறவனை விட்டு வச்சா இன்னும் நீ கெட்டது பண்றதுக்கு அது ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு ஆளு கையில கல் அவன் தலை மேல அடிச்சிடுறான் அதுக்கப்புறம் அதை பார்த்து அவன் பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இவங்க என் உயிரே எடுத்துருவாங்க போல இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் ஜி அங்க இருந்து ஓடிட்டு இருந்தான் ஆனா ஜனங்க அவனை விடுற மாதிரி இல்ல பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க

அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தது ஆனா அது கேவலமான வேலைன்னு அவனுக்கு தெரியல இதோ பக்கோடாவை உருட்டி வச்சாச்சு இது என் அக்கள்ல நசுக்கி அப்புறம் எண்ணெயில போட்டா சரியா போயிடும் அவ்வளவுதான் இப்ப இத எண்ணெயில பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் பக்கோடா செஞ்சுட்டு இருந்தான் பக்கோட எல்லாம் செஞ்ச பிறகு பக்கோடாவை கையில பிடிச்சிக்கிட்டு அத பார்த்துட்டு இப்படின்னு சொல்றான் சரி இப்போ என்னோட உண்மையான பக்கோடா தயாராயிடுச்சு சீமா இன்னும் கொஞ்சம் கடல் மாவு கொடு நான் இன்னும் கொஞ்சம் பக்கோடா போடணும் சீமா அவளோட புருஷன் இந்த வேலையை பண்றது பார்க்குறா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது எவ்வளவு புரிஞ்ச வச்சாலோ அவன் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அட என்ன இது தினமும் நச்சரிச்சுக்கிட்டே இருக்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க நான் எந்த தப்பும் பண்ணல புக்குலேயே போட்டிருக்காங்க வேர்வை சிந்தி உழைக்கிறது நல்லதுன்னு அது உண்மைதான் நான் இப்போ வேர்வை சிந்தி உழைச்சிட்டு இருக்கேன் புரியுதா அதாவது என் அக்கல்ல இருக்கிற வேர்வையால அதனால தான் பக்கோடா இவ்வளோ சுவையா இருக்கு அதனாலதான் தான் நம்மளோட கடைக்கு நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க இந்தா நான் வேர்வை சிந்தி செஞ்சேன் பக்கோடா உங்களோட பக்கோடா எனக்கு வேணாம் ஆனா நான் சொல்றேன் கேளுங்க ஒருவேளை இது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை வாழ விட மாட்டாங்க ஆனா ஜெக்கி அவங்க வைஃப் சொல்ற ஒரு பேச்சும் கேட்க மாட்டான் அவன் தான் அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான் அங்க பாவம் பக்கோடா சாப்பிடறதுக்கு வரவங்க அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு கேவலமான பக்கோடாவை தான் கொடுத்துட்டு இருந்தான் எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவன் அந்த கேவலமான வேலையை விடவே இல்லை இதுக்கு நடுவுல சீமா பிரெக்னன்ட் ஆவறாங்க சீமாவ சந்தோஷம் ஜெக்கி கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தான் வா சீமா வா பாத்தியா கடவுளோட ஆசீர்வாதத்தால நம்ம எப்படி வளர்ந்துட்டு இருக்கோம்னு ஆ பாக்குறேன் பாக்குறேன் எப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க இந்த கேவலமான வேலையை பண்ணாதீங்கன்னு தயவு செய்து விடுங்க அடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படி என்னதான் பிரச்சனை நீதான் என்னோட பெரிய எதிரின்னு எனக்கு அப்பப்ப தோணுது மறுபடியும் அவங்க வைஃப் சொல்றது கேட்கவே இல்ல அவங்களோட வாயை மூடிடுறான் மறுபடியும் அந்த கேவலமான வேலையை பண்றது அவன் ஆரம்பிக்கிறான் ஆனா இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலையை எவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ணாலும் எப்பயோ ஒரு நாள் கண்டிப்பா மாட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அதே மாதிரி அவனோட கேவலமான வேலைய பண்ணிட்டே இருந்தான் அப்ப ஒரு பையன் தூரத்துல இருந்து பார்த்துடறான் அந்த பையன் அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான் இது என்ன பண்றதுன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட புரியல அடா இந்த பக்கோடா கடக்கார ஜக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அட ச்சி 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 ஆ இவன் இப்படி எல்லாம் பண்றத எனக்கு வாந்தி வந்துட்டு இருக்கு அவ சைலண்டா அந்த வீடியோவை எடுக்கிறான் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு போறான் ஏய் ஜக்கி நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன நீ இவ்வளோ கேவலமும் நடந்துட்டு இருக்க உன் கடைக்கு வர கஸ்டமர்லாம் நம்பி வராங்க கேவலமான பகோடாவா நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம மழுப்பாத உண்மை என்னன்னு சொல்லு பகோடாவை எண்ணெயில பொறிக்கிறதுக்கு முன்னாடி நீ உன் அக்கள தட்டிட்டு இருக்க தானே சீ 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 சார் நீங்க என்ன சொல்றீங்க யார் அப்படிலாம் பண்ணுவாங்க நான் என் வேலையை சுத்தமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன சீமா சார்கிட்ட சொல்லு சீமா ஜக்கியோட பேச்சுக்கு எதுவுமே பண்ண மாட்டா அவ தலை குனிச்சு நின்றுட்டு இருப்பா

அப்பா இல்லாத குழந்தை குழந்தாயிடுமா தயவு செய்து எனக்காக இவர விட்டுடுங்க தயவு செய்து விட்டுருங்க பாவம் இந்த கர்ப்பவதி பொண்ணு இவ்ளோ கெஞ்சிருத பார்த்து ஜனங்க மன்னிச்சிடலாம் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜக்கிக்கு அவங்க வார்னிங் கொடுக்கறாங்க இங்க பாரு சொல்றத கேளு இந்த தடவை போனா போதுன்னு விடுறோம் இனிமே நீ எங்கேயுமே பக்கோட வைக்கிறத நாங்க பார்க்கவே கூடாது இந்த இடத்த காலி பண்ண முதல்ல அவங்க அங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் கூட பண்றாங்க ஆனா ஜக்கி எங்க போய் கடைய வச்சாலோ எல்லாருமே இந்த விஷயத்துக்காக அவனை ரொம்பவே திட்டிட்டு இருந்தாங்க இந்த ஒரு காரணத்தால அவனோட உயிருக்கும் ஆபத்து அதுக்கப்புறம் அவனோட குடும்பத்தை கூட அவன் சரியா பாத்துக்க முடியாத ஒரு நிலைமை அதனால அவன் எங்க கடை வச்சாலோ அவனோட கர்மா அவனை கண்டிப்பா விடுறதாவே இல்ல அவன் பண்ண தப்ப அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறான் எல்லாம் முடிஞ்ச பிறகு நாம மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க Thanks for watching.